நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது சீக்ரெட் ஹார்ட் ஸ்ரைன் எக்மோர் யூடியூப் சேனல் இதயத்தின் நேசம் இல்லம் எங்கும் மலர இறை வார்த்தை வழியே இறைவனை அறிவோம் அன்பு நேர்கள் அனைவருக்கும் எங்களுடைய பணிவான வணக்கங்கள் விவிலியம் அறிவோம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம் இந்த வாரம் மூன்றாம் பதிவு இந்த பதிவிற்கு முன்பாக சென்ற வாரம் நாம் கேட்ட கேள்விக்கான விடையை முதலில் தருகின்றோம் ஏறத்தாழ இருபதற்கும் மேற்பட்டவர்கள் சரியான பதிலை எழுதியுள்ளீர்கள் கேள்வி அதுதான் புதிய ஏற்பாட்டிலே அனைத்து நூல்களும் கிரேக்க மொழியிலே எழுதப்பட்டது ஆனால் ஒரு நூல் மட்டும் பிற மொழியிலே எழுதப்பட்டது அறமேய மொழியிலே அதற்கான சரியான பதில் அநேகமான இறையலாளர்கள் கூறுகின்ற பதில் தூய மத்தியு நற்செய்தி அதுக்குரிய பதிலை விழிப்பாயிருந்து முதலில் பதிவு செய்த நபருடைய பேர் இங்கு வருகின்றது மற்ற அனைவருடைய பெயரையும் பார்க்கின்றீர்கள் அந்த முதல் நபர் மட்டும் உங்களுடைய விலாசத்தை என்னுடைய இமெயில் ஐடிக்கு அனுப்பும்படி உங்களுடைய அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் உங்கள் இல்லத்திற்கு திருத்தலத்தின் யூடியூப் சேனல் சார்பாக ஒரு பரிசு கண்டிப்பாக வந்து சேரும் என்பதையும் பதிவு செய்து கொள்கிறோம் அன்பாடு இந்த வாரம் நாம் விவிலியத்தினுடைய முதல் புத்தகமாகிய பழைய ஏற்பாட்டின் முதல் நூலாகிய தொடக்க நூலை பற்றி சிந்திக்கவிருக்கின்றோம் இது கண்டிப்பாக உங்கள் அனைவருக்குமே இந்த தொடக்க நூலை வாசிப்பதற்கு எளிமையாக இருக்கும் என்பதற்காக ஒரு முயற்சி இந்த தொடக்க நூலை ஆங்கிலத்தில் ஜெனசிஸ் என்று அழைப்பார்கள் இல்லையா எபிரிய மொழியிலே இதனுடைய முதல் வார்த்தையானது பெர்ஷித் என்று இருக்கும் அதாவது ஆங்கிலத்திலே இந்த பிகினிங் தமிழிலே தொடக்கத்திலே என்று ஒரு வார்த்தை ஆண்டவர் எவ்வாறு உலகை உருவாக்குகிறார் என்பதற்கான ஒரு பதிவை பார்க்கின்றோம் இந்த பதிவை மூன்று இடத்திலே பார்க்கலாம் நூல் முதல் அதிகாரம் ஒன்றாம் இறை வார்த்தை இரண்டாம் அதிகாரம் நான்காம் இறை வார்த்தை ஐந்தாம் அதிகாரம் முதல் இறை வார்த்தை இப்படி மூன்றாக பார்க்கலாம் ஏன் இப்படி மூன்று என்றால் அவர் கொண்டிருந்த பாரம்பரியம் ஒவ்வொருவரும் பாரம்பரியத்தை பின்பற்றி எழுதியதன் காரணமாக மூன்று பதிவுகளை இந்த தொடக்க நூலே பார்க்க முடிகிறது இந்த தொடக்க நூலானது தொன்று தொட்டு நம்முடைய படைப்பின் துவக்கத்திலிருந்து பதினேழாம் நூற்றாண்டு வரை நடக்கின்ற அனைத்து நிகழ்வையும் இந்த தொடக்க நூலானது சுருக்கி நமக்கு தருகின்றது ஆதாமுடைய பிறப்பு முதல் யாக்கோப்பின் பனிரெண்டு புதல் வரை இது உள்ள நிகழ்ச்சிகள் தான் இந்த தொடக்க நூலே அமைந்திருக்கின்றன இந்த தொடக்க நூலே எதை பற்றி பார்க்கின்றோம் என்றால் கடவுளின் மாட்சி எவ்வாறு கடவுள் இந்த உலகை அன்போடு பராமரிக்கின்றார் உலகை எவ்வாறு நிர்வகிக்கின்றார் அந்த நிர்வாக பொறுப்பை எவ்வாறு தன்னுடைய படைப்பின் சிகரமாகிய மனிதனுக்கு வழங்குகிறார் இதெல்லாம் தாண்டி எவ்வாறு ஒரு தனிப்பட்ட சமுதாயத்தை தாழ்த்தப்பட்ட அந்த சமுதாயத்தை இஸ்ரேல் மக்களை தன்னுடைய மக்களாக எப்படி அவர் ஏற்றுக்கொள்கிறார் என்பதை பற்றிய பதிவை இது தொடக்க நூல் புத்தகம் நமக்கு முழுமையாக தருகிறது இந்த புத்தகத்திலே ஆண்டவரின் படைப்பை பற்றி பரவலாக பார்க்கின்றோம் பிறகு ஆண்டவரின் பார்வை எவ்வாறு தான் தேர்ந்து கொண்ட இந்த மக்களை நோக்கி செல்கிறது என்பதையும் பார்க்க முடிகிறது பறந்துபட்ட பார்வையிலிருந்து ஆண்டவரின் பார்வை தேர்ந்தெடுத்த மக்களை நோக்கிச் செல்வதையும் பார்க்கின்றோம் ஏறத்தாழ பல நூற்றாண்டு தொகுப்பாக இந்த முதல் புத்தகம் விளங்குகிறது ஆதாம் தொடங்கி யாக்கோப்பின் பன்னிரண்டு புதல்வர் வரை எத்தனையோ நபர்கள் இருக்கிறார்கள் அனைவருடைய பெயரும் இந்த புத்தகத்தில் இடம்பெறவில்லை எலிமினேஷன் என்று சொல்வார் இல்லையா ஒரு வார்த்தை அதாவது அந்த பேர்கள் நீக்கப்படுகின்றது ஏனென்றால் முக்கியத்துவம் யாருக்கு என்பதை அதிகமாக மையப்படுத்துவதற்காக உதாரணமாக ஆதனுடைய புதல்வர் சேத் அதாவது காயின் ஆவில் பிறகு பல ஆண்டுகளுக்கு பிறகு பிறக்கின்ற அவருடைய பேர் இருக்கும் பிறகு நோவா ஆபர்ஹாம் இந்த பெயர் இருக்கின்ற பிறக்கின்ற பொழுது அவருடைய மூன்று புதல்வர் இருப்பார்கள் அந்த புதல்வர்களே எப்பேத்து என்கின்ற பெயர் இருக்கும் மற்ற பெயர்கள் எங்க போச்சு தெரியாது ஆபிரகாமுக்கு இரண்டு புதல்வர்கள் இஸ்மாயில் ஈசாக்கு ஈசாக்கை பற்றிய முக்கியத்துவம் இருக்கும் இஸ்மாயில் என்ன ஆயிற்று தெரியாது ஏசாவு ஈசாக்கு ஏசாவு ஏசாவு மூத் மூத்த புதல்வர் ஆனால் அவருக்கு ஆசீர்வாதம் வழங்கவில்லை அப்போ ஆசீர்வாதம் பெற்ற ஈசாக்கு அவர் வழியாக வருகின்ற புதல்வர் யாக்கோப்பு யாக்கோப்பின் பன்னிரண்டு புதல்வர்கள் குளங்கள் எவ்வாறு பெரிதாக மாறுகிறது என்பதை பற்றிய சிந்தனையை இந்த நூழலை நாம் பார்க்க முடிகின்றது மற்ற பெயர்களை அதிகமாக முக்கியத்துவம் தராமல் நீக்கியிருக்கிறார்கள் ஆக இந்த புத்தகத்தின் தொகுப்பாளர் எவ்வாறு இந்த புத்தகத்தினுடைய விரிவை தருகின்றார் என்றால் ஆதாம் அவருக்கு பிறகு சேத்து அவருக்கு பிறகு நோவா அவருக்கு பிறகு சேம் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோப்பு பன்னிரண்டு புதல்வர்கள் அவர்களை தொடர்ந்து தேர்ந்தெடுத்த மக்களை நோக்கிய பார்வை இவ்வாறு இந்த புத்தகத்தினுடைய அமைப்பு இருக்கிறது படைப்பின் தொடக்கத்தை இந்த புத்தகம் கூறுவதாக மூன்று செய்திகளை நாம் பதிவு செய்தோம் இல்லையா முதல் அதிகாரம் ஒன்றாம் இறை வார்த்தை இரண்டாம் அதிகாரம் நான்காம் இறைவார்த்தை ஐந்தாம் அதிகாரம் முதல் இறை இறைவார்த்தை இப்படி எல்லாம் பதிவு செய்திருக்கிறேன் ஏ இத்தனை பதிவுகள் என்ற என்றால் அவர்கள் கொண்டிருந்த பாரம்பரியங்கள் என்று கூறுவார்கள் இறுதியாக அதை தொகுத்து வழங்கியவர்கள் இந்த பாரம்பரியத்தை எடுத்து அந்த பாரம்பரியம் கூறுகின்ற செய்தியும் பதிவு செய்திருக்கிறார்கள் அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் இப்படி ஒருவேளை இப்படி இருக்கலாமா இப்படி இருக்குமோ என்ற சிந்தனையிலே அவள் அனைத்தையும் பதிவு செய்திருக்கிறேன் இந்த பாரம்பரியத்துடைய சுருக்கமான ஒரு விடயத்தையும் பார்ப்போம் யாவோயிஸ்டிக் ட்ரெடிஷன் என்று கூறுவார்கள் அதை ஜே என்று ஆங்கில வார்த்தையை குறிப்பிடுவார்கள் இரண்டாவதாக ஏலோயிஸ்டிக் ட்ரெடிஷன் என்று கூறுவார்கள் ஏலோயிஸ்டிக் பாரம்பரியம் அதனை இ என்ற ஆங்கில எழுத்து குறிப்பிடும் மூன்றாவதாக பிரீஸ்ட்லி ட்ரெடிஷன் என்று கூறுவார்கள் பி என்கின்ற ஆங்கில வார்த்தை இருக்கும் பிறகு டியூட்ரானமிஸ்டிக் ட்ரெடிஷன் என்று கூறுவார் அதை டி என்கின்ற ஆங்கில எழுத்தில் எழுதுவார்கள் இப்படி பல பாரியம் பாரம்பரியங்களை ஒன்று சேர்த்து தொகுப்பாக இந்த நூலை வெளியிட்டிருக்கிறார் இதில் எல்லா பாரம்பரியம் இருக்குன்னா இல்ல ஆனால் அந்த முதல் ஐந்து புத்தகத்தில் இந்த அனைத்து பாரம்பரியமும் சேர்ந்து அந்த தொகுப்பாளர்கள் இறுதியாக ஆறாம் நூற்றாண்டு கி கிறிஸ்து பிறப்பிற்கு முன்பாக ஆறாம் நூற்றாண்டுக்குள் தொகுத்து வழங்கியிருக்கிறார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த தொடக்க நூலிலே பலவிதமான போதனைகள் உண்டு சமயம் சார்ந்த போதனைகள் என்னென்ன என்பதை பார்க்கலாம் கடவுளுக்கு முதலாவதாக தோற்றம் உண்டா கடவுளுக்கு தோற்றம் உண்டா அனைத்தையும் கடந்த கடவுளாக எப்படி அவர் விளங்குகிறார் என்பதை பற்றிய தகவலை இந்த புத்தகத்திலே பார்க்கலாம் அவருடைய ஞானம் எவ்வளவு சிறந்தது என்பதை பார்க்கலாம் அவர் நன்மையானவர் என்பதை முழுமையாக பார்க்கலாம் அந்த இயற்கையை படைத்த பிறகு அந்த சராசங்களை படைத்த பிறகு ஆண்டவர் அனைத்தும் நல்ல கண்டார் என்று வாசிக்கின்றோம் அவருடைய நன்மைத்தனத்தை புரிந்து கொள்ளலாம் அவர் தன்னுடைய ஆற்றலை கொண்டு எவ்வாறு அனைத்தையும் படைக்கிறார் என்பதையும் புரிந்து கொள்ள முடிகிறது பிறகு நாம் கடவுளை எவ்வாறு ஏற்று வழிபட வேண்டும் என்பதை பற்றி முதல் தகவலாக சொல்கிறார் இரண்டாவதாக இந்த மனிதர்களை எவ்வாறு கடவுள் உருவாக்குகிறார் சிறந்த படைப்பாக அந்த மனிதர்களை எப்படி உருவாக்குகிறார் தன்னுடைய சொந்த சாயலே அவர் எப்படி உருவாக்குகிறார் என்பதை இரண்டாவது பதிவாகவும் மூன்றாவதாக திருமணத்தை ஆண்டவர் எவ்வாறு ஏற்படுத்துகிறார் என்பதையும் இந்த தொடக்க நூல் நமக்கு தெரிவிப்பாக கூறுகின்றது இதனுடைய நான்காவது பதிவாக எவ்வாறு பாவம் உள் நுழைகிறது மனிதனுடைய மமதையின் காரணமாக பிரைடு என்று கூறுவார் இல்லையா தன்னுடைய அகங்காரத்தின் காரணமாக எவ்வாறு பாவம் உள்ளே நுழைகிறது என்பதை பற்றியும் கீழ்படியாமை கடவுளின் திட்டத்திற்கு அவருடைய கட்டளைகளுக்கு மனிதன் கீழ்படியாமல் எவ்வாறு நிலை தடுமாறுகிறான் என்பதை பற்றியும் பிறகு எவ்வாறு பாவம் உள் நுழைகிறது அதன் வழியாக கர்ஸ் ஆண்ட கோபத்தின் காரணமாக எப்படி மனிதன் சவிக்கப்படுகிறான் என்பதை பற்றியும் நான்காவது பதிவாக சமய பதிவிலும் ஐந்தாவதாக இந்த ஆண்டவர் எவ்வாறு சவிக்கப்பட்ட மக்களை மறுபடியும் தேடிச் சென்று அந்த இனமாக தேடிச் சென்று அவர்களை ஆபர்காம் தொடங்கி அவருடைய வழி தோன்றல்கள் அனைவரையும் எப்படி மீட்கின்றார் என்பதை பற்றியும் பதிவாக இந்த நூலை நாம் பார்க்க முடிகின்றது இது சமய போதனை என்று கூறுவார்கள் இப்படி பெருமை வாய்ந்த இந்த தொடக்க நூலை விவிலிய ஆர்வலர்கள் நான்கு புத்தகமாக பிரிப்பார்கள் இந்த தொடக்க நூல் மொத்தத்தையும் நான்காக பிரிக்கலாம் என்றும் கூறுவார்கள் முதலாவதாக எப்படி பிரிக்கிறார்கள் என்றால் தொடக்க நூல் முதல் அதிகாரம் முதல் பதினோராவது அதிகாரம் வரை ஆண்டவர் எவ்வாறு உலகத்தை படைக்கிறார் இந்த அண்ட சராசங்களை எப்படியெல்லாம் படைக்கிறார் பிறகு மனித இனத்தை எவ்வாறு உருவாக்குகிறார் உருவாக்கிய மனித இனம் எவ்வாறு பாவத்திற்குள் தன்னையே முழுமையாக உட்படுத்தி கொள்கிறது பாவத்தின் காரணமாக எப்படி அழிகிறது என்பதை பற்றி இந்த முதல் பதினோரு அதிகாரமும் பிறகு தொடக்க நூல் பன்னிரெண்டாம் அதிகாரம் முதல் வசனம் தொடங்கி இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் பதினெட்டாவது இறை வார்த்தை வரை ஆபரகமானனுடைய ஒரு படிப்பணையை நாம் பார்க்க முடிகிறது அவருடைய வாழ்க்கை வரலாறை ஆபரகாம் சாரா அவருடைய வாழ்க்கை வரலாறை இரண்டாவது புத்தகமாக பார்க்க முடிகின்றது மூன்றாவதாக தொடக்க நூல் இருபத்தைந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் இறைவார்த்தை முதல் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் முதல் இறைவார்த்தை வரை ஈசாக்கு அவருடைய வாழ்க்கை யாக்கோபு ஈசாக்குடைய புதல்வர் யாக்கோபு யாக்கோப்பின் பன்னிரெண்டு புதல்கள் எப்படி உருவாகுகிறார்கள் என்பதை பற்றிய கதை அதுதான் ஏசா வருவார் எல்லாம் நிறைய பேர் வரும் ஒரு சுருக்கமாக சொல்கிறோம் மூன்றாவது புத்தகம் நான்காவதாக இறுதி புத்தகமாக அவள் வைப்பது தொடக்க நூல் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் இரண்டாம் இறை வார்த்தை முதல் ஐம்பதாம் அதிகாரம் இருபத்தி ஆறு அதாவது இறுதி வரை எதை பற்றி பார்க்கணும் என்றால் யாகோப்பினுடைய புதல்வராகிய யோசேப்பு யோசேப்பு அவருடைய சகோதரருடைய வாழ்க்கை வரலாறு எவ்வாறு இந்த மீட்பின் திட்டத்திலே கடவுள் அந்த யோசேப்பை ஒரு விளக்கப்பட்ட கனியாக பார்த்தாலும் கூட இதன் வழியாக அவர் வழியாக தன்னுடைய சகோதரருக்கு எப்படி மீட்பு வருகிறது என்பதை பற்றிய கதையாகவும் இது பார்க்க முடிகிறது இது மட்டுமல்லாமல் கடவுளின் திட்டம் எவ்வாறு நிறைவேறுகிறது மனிதன் பாவத்தினால் அழிந்து விட்டான் மறுபடியும் இவனை எப்படி புதுப்பிக்க முடியும் இறைவன் எப்படி தோன்றுவார் மெசியா எப்படி உருவாகுவார் அந்த பாம்பு சபிக்கப்பட்டது எப்படி அழிக்கப்படும் என்பதெல்லாம் தொடர்ச்சியாக நாம் பார்க்க முடிகிறது இன்னும் ஒரு சில இறையல் ஆர்வலர்கள் எப்படி கூறுவார்கள் என்றால் இந்த தொடக்க நூலை இரண்டு புத்தகமாக கூட சுருக்கி விடலாம் முதல் பதினோரு அதிகாரத்தை தொடக்க வரலாறு என்று கூறலாம் எவ்வாறு மனிதன் உருவாகிறான் அதனுடைய பாவம் என்ன இதெல்லாம் சுருக்கி விடுவார்கள் இரண்டாவதாக அவர் கூறுவது இரண்டாவது புத்தமாக பிதாமார்களின் வரலாறு பிதாமார்களின் கதைகள் என்று கூறுவார்கள் ஆவருகாம் ஈசாக்கு யாக்கோப்பு பன்னிரெண்டு புதல்வர்கள் அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம் என்று இரண்டு புத்தகங்களாக கூட இதை சுருக்கி விடுவார்கள் விவளிய ஆர்வலர்கள் அன்பார்ந்தவர்களே இந்த மூன்றாம் பதிவிலே நாம் தொடக்க நுழை பற்றிய ஒரு முன்னுரையை கேட்டிருக்கின்றோம் இதை கொண்டு நீங்கள் படிக்க வேண்டும் வெவ்வளியும் வாசிக்க வேண்டும் வாசித்தால் மட்டுமே நாம் கூறிய பின்னணியை கொண்டு வாசிக்கின்ற பொழுது இன்னும் ஆழமாக இதை புரிந்து கொள்ள முடியும் உங்களால் இத்தோடு விட்டுவிட்டால் முடிந்து விடாது ஒரு கேள்வி வைக்கிறோம் கேள்வி இதுதான் தொடக்க நூலே வருகின்ற முதல் மனிதனாகிய ஆதாம் ஆதாம் எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தார் என்கின்ற பதிவு இது கேள்வி விடையை உடனடியாக எழுதுவதற்கு கண்டிப்பாக மறுபடியும் நம்முடைய யூடியூப் சேனல் சார்பாக ஒரு சிறப்பான பரிசு வந்து சேரும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் அன்பார்ந்தவர்களே இந்த பகுதியிலே தொடக்க நுழை பற்றி நாம் சிந்தித்திருக்கின்றோம் சிறிய பதிவுதான் வருகின்ற வாரம் விடுதலை பயன் நூலை பற்றி சிந்திக்கவிருக்கின்றோம் உங்களுடைய மனதில் பட்ட கருத்துக்களை நல்ல கருத்துக்களை தயவு செய்து கமெண்ட் செக்ஷன்லேயே பதிவு செய்ய முடி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் நிறைய பேர் ஆதரவு தெரிவிக்கின்றீர்கள் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது நிறைய பேர் விவிலியம் வாசிக்க வேண்டும் என்று ஆர்வத்தோடு இருக்கிறீர்கள் மிக மகிழ்ச்சி இதுதான் நம்முடைய இலக்கு இதன் வழியாக நீங்கள் அனைவருமே விவளியத்தை படிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அதனுடைய ஆழத்தோடு படிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற என்னுடைய முயற்சிக்கு ஒத்துழைப்பை தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் மீண்டும் அடுத்த வாரம் புதிய தகவலோடு மறுபடியும் சந்திக்கின்றோம் அதுவரை நன்றி வணக்கம் விவிலியத்தை வாசிப்போம் பயன் பெறுவோம்